ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத வாங்க வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் இறைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கலாம். இதில் இது இறைச்சி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி சிறிதளவு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வேக வச்சு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வச்சிருச்சு. இது போதுமான அளவு தண்ணி இருக்குது. கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம இறக்கிக்கலாம். தண்ணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அவிச்சு தனியாக வச்சுருக்கோம் இந்த மட்டன். இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். பட்டை எடுத்துருக்கிறேன், 2 துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன். 1 அன்னாசிப்பூ எடுத்துருக்கிறேன். 3 கிராம்பு எடுத்துருக்கிறேன். 3 கிராம்பு 3 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். இது இவ்வளவும் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு நான் வந்து கடலெண்ணெய் எடுத்துருக்குறேன். தேல்வைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த பவுலுக்கு 1 எடுத்துருக்குறேன். 1 பவுல் எடுத்துருக்குறேன். மீடியம் சைஸில் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா கீரை இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். தேல்வைக்கு எடுத்துக்கலாம். இது தேங்காய் பால், நல்லா கட்டியான முத பால் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேல்விக்கு இப்போ நான் முழு உப்பு எடுத்துருக்குறேன். சட்டி காஞ்சிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கிராம்பு பட்டை ஏலக்காய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் தேல்வைக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இறைச்சியில் போடலை அவிக்கும் பொழுது, அதனால் நம்ம இப்போ உப்பு தேல்வைக்கு போட்டுக்கலாம். கொரியாண்டர் சாரி மல்லிக்கீரை, புதினா கீரை கட் பண்ணி வச்சது நான் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கணும். இப்படி கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததும் வெட்டி வச்சுருக்கக்கூடிய மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ நான் இதை மூடி போட்டு 1-3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மற்ற மிளகுலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள், நல்ல மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இந்த 4 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிண்டி எடுத்துக்கணும், நல்லா கிண்டணும். அந்த மிளகெல்லாம் இதில் வெந்து வரணும். நல்லா சுருண்டு வரும் பொழுது தான் நம்ம தேங்காய் பால் இதில் சேர்த்துக்க முடியும். நல்லா அதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் கூட வித்தியாசமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மிளகெல்லாம் நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பால் விட்டாச்சு. இப்போ அவிச்சு வச்சுருக்கக்கூடிய மட்டன் அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம ஊற்றிக்கணும். வேறு எந்த தண்ணியும் விட வேண்டாம். தேங்காய் பாலும் அவிச்சு வச்சுருக்கக்கூடிய மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணியுமே போதுமானது.
நீங்கள் இன்னும் தண்ணி சேர்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிரும். ஏன்னா ஏற்கனவே அவிச்சிட்டோம். இதே போல் நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிண்டி கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் தண்ணி ரொம்ப இல்லாததுனால. இது போல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மட்டன் சுக்கா ரெடி. இப்படி இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மட்டன் சுக்கா ரெடி, நம்ம இறக்கிக்கலாம். இதுபோல் மேலும் வீடியோக்கள் பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.